நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு பெருத்துளசி பணிகள் பேசுகிறேன் வணக்கம் இந்த வாரம் நமது சேனல் நிகழ்ச்சியில் தவ நடிக பூபதி நடிக மன்னன் நடிப்பு சக்கரவர்த்தி சகலகலா வல்லவன் பி சின்னப்பா பற்றி என் தம்பி பேரு சந்திரமோகன் அவர்கள் பி யு சின்னப்பாவுடைய வாழ்க்கை வரலாற்றை உறவீச்சின் மூலம் மிக அற்புதமாக அதை தொகுத்து வழங்கியிருக்கிறார் அதை வீடியோ மூலம் பார்ப்போம் உள்ளே வாங்க நன்றி ஆரம்ப கால தமிழ் சினிமாவின் முதல் நடிப்பு மன்னன் இருபத்தாறு படங்களில் தமிழர் இதயங்களை கொள்ளை கொண்ட முதல் நடிப்பு சக்கரவர்த்தி பல மாற்றங்களை தமிழ்த் திரையில் தன் நடிப்பால் மாற்றிக்காட்டி ஜனரஞ்சக ரசனையின் தரத்தை மேம்படுத்தி காட்டிய முதல் தமிழ் நடிகன் உத்தமபுத்திரன் படத்தில் இரட்டை வேடங்களில் நடித்து இரட்டை வேடப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு முதலில் அறிமுகப்படுத்திய முதல் கதாநாயகன் கண்ணகி படத்தில் வசனம் பேசி நடித்து பாடிக்கொண்டிருந்த தமிழ் சினிமாவுக்கு முதன் முதலில் வசனம் பேச கற்றுக் கொடுத்த முதல் பெருமைமிகு நாயகன் மகாகவி பாரதியின் தேசிய பாடல்களை முதன் முதலில் சினிமாவில் அறிமுகப்படுத்திய முதன்மை நாயகன் சங்கீதத்தோடு குத்துச்சண்டை கத்திச்சண்டை கம்புச்சண்டை கம்பு சண்டை பானாத்தடி வீச்சு கவன் வீச்சு சுருள்பட்டா வீச்சு சிலம்பும் தெரிந்த முதல் வல்லவன் கற்ற கலைகளை சண்டை காட்சிகளாக்கி கலையின் வித்தைகளை திரையில் காட்சிகளாக்கி ரசிகர்களைக் காண வைத்த முதல் வித்தக நாயகன் ஏற்ற வேடங்களை தன் நடிப்பால் போற்றக்கூடியதாக மாற்றும் முதல் ஆற்றல் மிகு நாயகன் உத்தமபுத்திரன் படத்தில் இரண்டு சின்னப்பாக்கள் மோதிக்கொள்ளும் சண்டைக் காட்சியும் மங்கையர்கரசி படத்தில் தாத்தா தந்தை பேரன் என்ற மூன்று கதாபாத்திரங்களை மூன்று சின்னப்பாக்கள் தூண்டி நடித்ததையும் ஜெகதல பிரதாபன் படத்தில் ஐந்து ஐந்து வித சின்னப்பாக்கள் தோன்றி வித இசைக்கருவிகளை வாசித்து தாயை பணிவேனே என்று கல்யாண இராகத்தில் பாடி பிரமிக்க வைத்ததையும் அந்த கால ரசிகர்களால் மறக்க முடியாத வியக்கத்தக்க சாதனைகள் பிரித்திவிராஜன் படத்தில் தனக்கு ஜோடியாக சம்யுக்தையாக நடித்த ஏ சகுந்தலா என்ற நடிகையை படத்தில் சம்யுக்தையை பிரித்திவிராஜன் குதிரில் தூக்கிச் சென்றது போல் நிஜத்தில் சகுந்தலாவை தனது காரில் தூக்கிச் சென்று பதிவு திருமணம் செய்து கொண்டார் பியூ சின்னப்பா லக்ஷ்மிகாந்தன் மஞ்ச பத்திரிகையில் தன்னை பற்றி தவறாக எழுதியிருந்ததைக் கண்டு கோபப்படாமல் நம்மிடம் ஆயிரம் தவறுகளை வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்க அவைகளை எடுத்து காட்டுபவர்களிடம் எதற்காக சண்டை போட வேண்டும் என்று மனம் திறந்து பேசி தன் தரத்தை உயர்த்திக் கொண்டவர் பியூ சின்னப்பா படப்பிடிப்புக்கு குடித்துவிட்டு வந்து விட்டார் என்று ரத்னகுமார் படத்தின் கதாநாயகி பானுமதி பாதியிலேயே சொல்லிக்கொள்ளாமல் வீட்டுக்கு போனபோது தன் தவறை உணர்ந்து இனிமேல் படப்பிடிப்பில் குடிப்பதில்லை என்ற வாக்குறுதி அளித்து மீண்டும் உயர்ந்த மரியாதையுடன் பானுமதியை நடிக்க வைத்து சிறந்த பண்பினை வெளி வெளிப்படுத்தியவர் பியூ சின்னப்பா எவரும் எவரையும் அவமானப்படுத்துவதும் எவரும் எவரையும் ஏமாற்றுவதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர் பியூ சின்னப்பா தன்னை பற்றி இல்லாமல் யாரை பற்றியும் ஒருவர் தவறாக பேசினால் அந்த ஒருவர் யாராக இருந்தாலும் அந்த நிமிடமே அவரை சினம் கொண்ட சிங்கமாய் கடித்து குதறி விடுவார் பியூ சின்னப்பா ஒருமுறை தன்னை பற்றி தப்பாக பேசியதற்காக பட்டப்பகலில் நடுத்தெருவில் பிரபல பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவியை ஓட ஓட விரட்டி கொண்டு போனவர் பியூச்சின்னப்பா இன்னொருவர் எழுதிய பாடலை தனது பாடல் என்று பொய் சொன்னதற்காக பாடலாசிரியர் கம்பதாசனை புரட்டி எடுத்தவர் பியூச்சின்னப்பா சிதம்பரம் குஞ்சித பாதம் என்ற நடிகர் தன்னை பற்றி தப்பான வார்த்தைகளை சேலத்தில் பேசியதற்காக அவரை உதைக்க ஆட்களோடு பியு சின்னப்பா ரத்னகுமார் படத்தில் வாலிபப் பருவம் என்ற வார்த்தையின் வசன உச்சரிப்பு சரியில்லை என்று சில மணி நேர காட்சியை இரண்டு நாட்களாக பல மணி நேரம் எடுக்க சொன்ன முருகன் டாக்கீஸ் அதிபர் சீதாராம் ஐயரிடம் தனக்கே தமிழ் கற்றுக் கொடுத்த நீங்கள் ஒரு சௌராஷ்டர் கேமராமேன் பாலாஜி ஒரு வங்காளி உங்களுக்கே தெரியாத எங்கள் தாய்மொழியை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது வியப்பாக இருக்கிறது இதுபோல் இனிமேல் படப்பிடிப்பில் தலையிடாமல் இருந்தால் உங்கள் உடம்புக்கு நல்லது என்று தன் பட தயாரிப்பாளருக்கு கடுமையான எச்சரிக்கை விட்டவர் பி சின்னப்பா ஒருநாள் ரத்னகுமார் படத்தின் இயக்குனர் பஞ்சுவிடம் தன்னை பற்றி சுய விமர்சனம் செய்யும்போது நான் விவரம் புரியாதவர்களிடம்தான் கத்துவேன் விஷயம் புரிந்தவர்களிடம் கத்த மாட்டேன் தவறான சிறு சொல் கூட யாராவது சொன்னால் என் கோபத்தை கிளப்பி விட்டுவிடும் நான் அசல் தமிழன் தமிழனுக்கு தன்மானம் அதிகம் ஆகவே எனக்கு கோபம் வருவதில் எந்த தவறும் இல்லை என்னை பொறுத்தவரை நான் நல்லவனுக்கு நல்லவன் என்று மனம் திறந்த வார்த்தைகளை பேசி மலை போல நின்றவர் பியூ சின்னப்பா இருபத்தி ரெண்டு வயதான கண்ணகி படத்தின் இயக்குனர் ஆர் மணியன் காலை தொட்டு வணங்கி உங்கள் கட்டளை ஏற்று நடிக்க நான் சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி வயதில் சிறியவருக்கு பெரிய மரியாதையை வணங்கி கொடுத்தார் பியூ சின்னப்பா ஒரு திரைப்படத்தின் அடிமட்ட தொழிலாளிக்கும் சம்பள பாக்கி இல்லாமல் பார்த்து கொள்வார் பியூ சின்னப்பா ஒரு கவிஞன் எழுதிய பாடலை படத்தில் சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் அவருக்கான சம்பளத்தை குரல் கொடுத்து வாங்கி கொடுப்பார் பியூ சின்னப்பா மங்கையர்க்கரசி படப்பிடிப்பு இடைவேளையில் பாடலாசிரியர் சுரதாவிடம் சீட்டு விளையாடிய போது சுரதா இருநூறு ரூபாயை போனாராம் உன் போன்ற ஏழையின் பணம் என்னிடம் இருக்கக்கூடாதென்று மீண்டும் சுரதாவிடமே பணத்தை திருப்பிக் கொடுத்து உன்னத உணர்வை வெளிப்படுத்தியவர் பியு சின்னப்பா புதுக்கோட்டையில் ஒரு தெருவில் உள்ள வீடுகள் மட்டுமல்லாமல் பல தெருவில் உள்ள வீடுகளை விலக்கி வாங்கி கலக்கிய சின்னப்பாவை பார்த்து மிரண்டு போனவர்தான் புதுக்கோட்டை மகாராஜா தனக்கு நிகராக இன்னொருவன் செல்வாக்கு பெறுவதை விரும்பாததால் இனிமேல் சின்னப்பா புதுக்கோட்டையில் வீடு வாங்கக்கூடாது யாரும் சின்னப்பாவுக்கு வீடு விற்கவும் கூடாது என்று புது உத்தரவு போட்டு பெரு நிம்மதி அடைந்தார் புதுக்கோட்டை மகாராஜா இரண்டாம் உல உலகப் போருக்கு நிதி திரட்ட பிரிட்டிஷ் அரசு திரையுலக பிரபலங்களை நிர்பந்தித்த போது பிரிட்டிஷ் அரசுக்கு தலைவணங்காமல் தியாகித்தீர சத்தியமூர்த்தியின் சொல்லுக்கு அடிபணிந்து நிதி திரட்ட மறுத்தார் பியூ சின்னப்பா நிதி திரட்ட மறுத்ததால் மாதபூமி திரைப்படமும் புத்தமபுத்திரன் படத்தில் இடம்பெற்ற செந்தமிழ்நாடெனும் போதிநிலை என்ற பாடலும் பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்டது சுதந்திரருக்கு பின்தான் தடை நீங்கியது எம் கே தியாகராஜ பி யு சின்னப்பா புகை உச்சியில் இருந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி கடலின மக்கள் கூட்டம் திரண்ட நிகழ்ச்சி தமிழ் சினிமாவின் இரு துருவங்கள் சந்தித்து கொண்ட ஒரே நிகழ்ச்சி காரைக்குடி சண்முக விலாஸ் தியேட்டரில் பவளக்குடி நாடகம் அர்ஜுனனாக எம் கே தியாகராஜ பாகவதர் கிருஷ்ணனாக பியூ சின்னப்பா இந்த செய்தி திசை எங்கும் பரவியது திசை தெரியா மக்களுக்கும் இந்த இரு இசை நாயகர்கள் நடிக்கும் நாடகத்தின் தியேட்டரின் திசை தெரிந்தது காரைக்குடி தூங்கா நகரமானது தெருவெல்லாம் விழாக்கோலம் பூண்டது பூண்டது காற்றுக்கூட காரக்குடிக்கு வந்ததாகவும் மேக கூட்டங்கள் இந்த இரு மேதைகள் நடிக்கும் நாடகத்தை பார்க்க மேலே சுயன்று கொண்டிருப்பதாகவும் ரேடியோவில் வானிலை செய்தியை அறிவித்தது காரைக்குடி காந்தமானது தமிழகத்திய தன்பக்கம் பக்கம் கொண்டது தேட்டர் அரங்கம் திக்கட்டுகள் முன்பே விற்று போனதாக காலை பேப்பருக்கு செய்தி அனுப்பியது எம் கே தியாகராஜ பாகவதர் ஒரு சங்கீத வித்வான் பி யூ சங்கீதத்தோடு பல அறிந்த பரம்பரை நாடகக்காரர் இந்த இருவரையும் தாங்கிக் கொள்ள கொஞ்ச நேரம் இலைப்பாரிக் கொண்டது நாடகமேடை நாடகம் ஆரவாரத்தோடு அரங்கேறியது அர்ஜுனனாக நடித்த பாகவதர் மேடைக்கு வரும்போது ஒரு பாடலை பாடிக்கொண்டு வந்து மக்களிடம் கரகோஷங்களை பெற்றார் பாட்டு முடியும் வரை கரகோஷம்தான் அர்ஜுனன் அள்ளியுடன் வாதாடும் நான்கைந்து காட்சிகளுக்கு பிறகுதான் கிருஷ்ணன் பிரவேசம் சின்னப்பாவும் ஒரு கீர்த்தனையை பாடிக்கொண்டே மேடையில் தோன்றினார் பாகவதையை ரசித்த அளவிற்கு சின்னப்பாவை ரசிக்கவில்லை ஆரவாரமும் கைத்தட்டலும் கொஞ்சம் குறைவுதான் சோர்வடையவில்லை சின்னப்பா அர்ஜுனனை வண்டு கடித்து இறந்து போவதாக சொல்லி மாயப்பெண்ணான கிருஷ்ணன் அது அழுது புலம்ப வேண்டும் சின்னப்பா பாகவதரை மடியில் கடத்தி கொண்டு போகாதே போகாதே என் கனவா என்ற மெட்டில் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு பாடலுடன் தன் நடிப்பையும் துடிப்புடன் காட்டினார் இதனை கண்ட மக்கள் ஆர்ப்பரித்தனர் ஆனந்தக் கூட்டாதினர் சத்தம் வானம் வரை எட்டியது பாகவதற்கு கொடுத்த ஆரவாரத்தை விட சின்னப்பாவுக்கு அதிகமான ஆரவாரத்தை கொடுத்தனர் பாகவதர் அதிர்ச்சி அடைந்தார் இருவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து முழு திறமையும் காட்டி நடித்து மக்களின் ஆரவாரத்தை பெற்றனர் பி யு சின்னப்பா நாகரிகமாக நடந்து பாகவதற்கு மரியாதை கொடுத்தார் பாகவதரும் பி யு சின்னப்பாவின் திறமையை கண்டு மெச்சினார் நாடகம் முடிந்தது திறமையானவர்களை மட்டும்தான் புகழ் மிக்கவர்களாக்கி விடுவார்கள் தமிழக மக்கள் வெங்கள வேங்கை போன்ற உடலும் கொண்ட சின்னப்பாவின் புகழ் தமிழகம் எங்கும் பரவியது புகழ்மிக்க நடிகனுக்கு பூமாலை போடுவதும் பாமாலை பாடுவதும் இயல்பு புதுக்கோட்டையில் பிறந்தவனுக்கு புகழ் ஒன்றும் புதிதல்ல இவரது தந்தையும் தாத்தாவும் தெருக்கூத்து நாடகங்களில் புகழ்மிக்க நடிகர்கள் பிள்ளை இவரது தந்தை பெயர் மீனாட்சி அம்மாள் இவரது தாயின் பெயர் சின்னசாமி என்ற தனது இயற்பெயரை தான் ரசித்த பிரபல நாடக நடிகர் எஸ் ஜி கிட்டப்பா பாணியில் தான் பி எச் சின்னப்பா பள்ளி படிப்பை நான்காம் வகுப்போடு முடித்து கொண்டார் நாடக நடிப்பை ஐந்து வயதிலிருந்தே வளர்த்து கொண்டார் ஐந்து வயதில் குட்டி திருடன் வேடத்தில் நடித்த சதாரம் நாடகம்தான் முதல் நாடக மேடை இருபது வயதில் சுண்டு இளவரசனாக வேடமே வேடமேற்று நடித்த சந்திரகாத்தா படம்தான் சின்னப்பா திரைப்பட உலகில் காலடி எடுத்து வைத்த முதல் படம் பக்தர் கோர கும்பராக வேடமேற்று நடித்த சுதர்சனம் படம்தான் சின்னப்பாவின் கடைசி படம் இந்த படம்தான் தனக்கு கடைசி என்று ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாய்ந்த சின்னப்பாவுக்கு தெரியவில்லை முப்பத்தைந்து வயதில் தனது வாழ்க்கை முடிந்து விடும் என்று கற்பனைகளோடு சிறகடித்து பறந்து கொண்டிருந்த சின்னப்பாவிற்கு தெரியவில்லை ஏட்டுக்கணக்கு எய்தி பார்த்து சரியாக கணக்கு போட்டவர்கள் வாழ்க்கையின் கணக்கு இதுவரை சரியாக கணக்கிட முடியாமல் காலனின் கணக்கில் காலமாகி போனவர்கள்தான் இங்கு அதிகம் காலத்தை கணக்கிட்டு வாய்ந்த பியூ சின்னப்பாவும் காலனின் கணக்கில் மாட்டிக்கொண்டார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் மணமகள் படத்திற்கு சென்றுவிட்டு தம் ராஜகான சபைக்கு வந்தார் மயக்கம் வருகிறதென்று கூறி ரத்த வாந்தி எடுத்து சில மணி நேரத்திற்குள் இறந்து விட்டார் பியூ சின்னப்பா ஐந்து வயதில் ஆரம்பமான நாடகக் கலைஞனின் நாடகக்கலை முப்பத்தைந்து வயதில் முடிவு பெற்றது இருபது வயதில் ஆரம்பமான திரைப்பட நடிகனின் திரைப்படக்கலை பதினைந்து வருடங்களுக்குள் நிறைவு பெற்றது பதினைந்து வருடங்களில் சொற்ப படங்களில் நடித்திருந்தாலும் சிற்பமாக செதுக்கிய இருபத்தாறு படங்களில் அற்புதமான சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர் சின்னப்பா ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் புதுக்கோட்டையில் பிறந்த பி சின்னப்பா அதே புதுக்கோட்டையில் இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மறைந்தார் என்னில் ஊரை விலக்கி வாங்கியவனுக்கு கடைசியில் எட்டடி நிலம்தான் சொந்தமானது சின்னப்பாவின் மரணத்துக்கு பின் அவரது மனைவி சகுந்தலாவும் மகன் ராஜா பகதூரும் வாழ்வதற்கே மிருகும் மிகவும் சிரமப்பட்டனர் சின்னப்பா ஏராளமான சொத்துக்கள் வாங்கியிருந்தார் எனினும் முறைப்படி அவர் உயில் எழுதி வைக்கவில்லை அவரது மறைவுக்கு பிறகு உறவினர்களும் நண்பர்களும் தான் சொத்துக்களை பதுக்கி கொண்டனர் இறுதி ஆண்டுகளில் ஆதரிப்பார் யாருமின்றி அவர் மனைவி சகுந்தலா மிகவும் அவதிப்பட்டார் வறுமையில் வாடி கணவரது சமாதிக்காரிகள் ஒரு குடிசை போட்டு வாய்ந்தார் பின்னர் அவரும் மறைந்தார் மகன் ராஜா பகதூர் வறுமையால் வாடி குடிக்கு அடிமையாகி இறந்து போனார் பல கோடி ரூபாய் சொத்துக்காரரான பி சின்னப்பாவின் பேரன் பேத்திகளுக்கு ஒரு குடிசை கூட சொந்தமில்லாமல் போனது வாழ்பவனுக்கே வாழ்க்கை போது சொத்து சுகங்களும் நிலன் புலன்களும் இருந்து என்ன பயன் பியு சின்னப்பாவிற்கு சொந்தமானது பேரும் புகழும் தான் அந்த பேரும் புகழும் பியு சின்னப்பாவிற்கு தமிழ் சினிமா உள்ளவரை என்றும் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்